கோவை மாநகராட்சி பகுதிகளில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநகராட்சி ஆணையாளர் ஆய்வு மேற்கொண்டு சீர்செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கோவையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக மிதமானது முதல் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் கோவை மாநகராட்சி பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் பணிகளை முடுக்கிவிட்டு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையாளர் ராஜகோபால் சுன்கரா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட ஆணையாளர் அப்பகுதியில் அடைப்பட்டு இருந்த கழிவுநீர் கால்வாயை சீர் செய்து மழைநீரை வெளியேற்றவும் உத்தரவிட்டார். தொடர்ந்து அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களை கொண்டு உடனடியாக சீர் செய்தனா்.